வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேடிஎம்மில் பர்சனல் லோனுக்கு வந்து அகேன்ஸ்ட் நான் வந்து அப்ளை பண்ணியிருக்கேன். இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 லட்சம் ரூபாய் எனக்கு வந்து லோன் வந்து அப்ரூவல் ஆகிருக்குது. ஸோ அதோட லைவ் ப்ரூஃப் எல்லாத்தையுமே உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுறேன் பாருங்கள். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ராசஸிங் ஃபீ அப்புறம் வந்துட்டு இன்ட்ரெஸ்ட்டும் வந்து சார்ஜஸ் வந்து பண்ணுறாங்க. ஸோ இந்த இன்ட்ரெஸ்ட்டுக்கு வந்து இதில் நம்ம லோன் எடுக்கிறது ஒர்த்தா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆல்ரெடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4 மந்த்துக்கு பிஃபோரில் நான் வந்து இதில் லோன் எடுத்து உங்களுக்கு வீடியோ போட்டிருந்தேன். அப்போ எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1.7 லேக் எனக்கு வந்து லோன் வந்து கிரெடிட்டட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அப்போ நான் வந்து எடுக்கல. இப்போ அகைன்ஸ்ட் நான் வந்து அப்ளை பண்ணும்போது மறுபடியும் எனக்கு 3 லட்சம் ரூபாய் லோன் வந்து அப்ரூவல் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து எப்படி அப்ளை பண்ணுறது, என்ன ப்ரொசீஜர் அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த அப்ளிகேஷனோட டவுன்லோட் லிங்க் வந்து கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க அதை வந்து கிளிக் பண்ணி நீங்களும் இன்ஸ்டால் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ ஆல்ரெடி நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேடிஎம் வந்து ரெகுலராக யூஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு இதில் ஃபுல் கேஓசி வேறு நான் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபுல் கேஓசி கம்ப்ளீட் பண்ண என்னோட அக்கௌண்ட்டில் தான் நான் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுறேன். ஸோ நீங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷராக இப்போ தான் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கும் எனக்கும் வந்து பேஜ் ஃபில்லிங் ஃபார்ம் ஃபில்லிங் வந்து டிஃபர் ஆகலாம். ஸோ இப்போ வந்து அதை வந்து எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரிலேட்டிவ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ பேடிஎம் அப்ளிகேஷனை வந்து நான் வந்து லாகின் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி தான் உங்களுக்கு அப்ளிகேஷன் இன்டர்ஃபேஸ் வந்துருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பர்சனல் லோன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. இதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து பர்சனல் லோன் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணுறேன். உங்களுக்கு ஒரு வேளை இதில் எங்கே இருக்குது அப்படின்னு சர்ச் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா ஸோ மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சர்ச் பாக்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இதை கிளிக் பண்ணி பர்சனல் லோன் அப்படின்னு சர்ச் பண்ணிங்க அப்படின்னாலும் உங்களுக்கு பர்சனல் லோன் ஆப்ஷன் வந்து காமிக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ நான் அதை வந்து ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் வந்து பர்சனல் லோன் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணதுமே அடுத்தது உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும். இதில் வந்து இவங்க கேட்கக்கூடிய டீட்டெயில் என்னலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட பேன் கார்டு நம்பர். ஆல்ரெடி நான் வந்து எல்லாமே ஃபில் பண்ணிட்டேன். ஃபில் பண்ணிவிட்டு உங்களுக்கு டேட்டாவை வந்து ஹைட் பண்ணியிருக்கேன். அதனால் எனக்கு இதில் வந்து டிக் மார்க் வந்து விழுந்திருக்குது. ஸோ நீங்கள் உங்களோட பேன் கார்டு நம்பர் என்ட்ரு பண்ணதுமே பேன் கார்டு நம்பர் கரெக்டாக இருந்ததுன்னா இது மாதிரி டிக் மார்க் வந்து விழுந்துடும். அதுக்கப்புறம் உங்களோட பேன் கார்டில் உங்களோட டேட் ஆஃப் பர்த் வந்து எப்படி கொடுத்துருக்காங்களோ அதை வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களோட பர்சனல் இமெயில் ஐடியை வந்து இந்த இடத்துல என்ட்ரு பண்ணிவிட்டு நீங்கள் சேலரிடாக இல்லை செல்ஃப் எம்ப்ளாயா அப்படிங்கிறத என்ட்ரு பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களோட ஹோம் அட்ரஸோட பின்கோடு கேட்டிருப்பாங்க. இதில் உங்களோட கரண்ட் அட்ரஸோட பின்கோடு என்ட்ரு பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் நீங்கள் வந்து சிட்டிகளில் வந்து இருக்கிறீங்க அப்படின்னா அந்த சிட்டிகளில் இருக்கக்கூடிய அட்ரஸோட பின்கோடை என்ட்ரு பண்ணுங்கள். நீங்கள் வந்து வில்லேஜாக இருக்கலாம். ஸோ வில்லேஜாக இருக்கீங்கன்னா அந்த அட்ரஸோட பின்கோடை என்ட்ரு பண்ணாதீங்க. அப்படி என்ட்ரு பண்ணும்போது உங்களுக்கு மோஸ்ட்லி அப்ரூவல் ஆகாது, ரிஜெக்டட் ஆயிரும். ஸோ அதனால் வந்து நீங்கள் இப்போ கரண்டில் இருக்கிற அட்ரஸோட பின்கோடையை வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணிவிட்டு அப்படியே கீழே வந்து ஸ்கோரல் பண்ணிக்கோங்க. கீழே வந்து ஸ்கோரல் பண்ணிங்க அப்படின்னா கீழே வந்து 2 டிக் பாக்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த 2 டிக் பாக்ஸையும் டிக் பண்ணி விட்டுட்டு ப்ரொசீட் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேஜ் வந்து லோட் ஆகும். டோட்டலாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 60 செகண்ட் வந்து டைம் எடுத்துக்கும். இந்த 60 செகண்டுக்குள்ளே உங்களுக்கு வந்து லோன் வாங்குறதுக்கு எலிஜிபிலிட்டி இருந்தது அப்படின்னா உங்களுக்கான லோன் அமௌண்ட்டை வந்து டிஸ்பிளே பண்ணுவாங்க. ஸோ இப்போ நான் வந்து என்னோடய லோன் லிமிட்டை காமிக்கிறேன். ஸோ பேஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக லோட் ஆகும். இது வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டட் ஆகிறதுக்குள்ளே உங்களுக்கு லோன் அமௌண்ட் வந்து டிஸ்பிளே ஆயிரும். ஸோ இப்போ ஃபைனலாக எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 லட்சம் ரூபாய் லோன் வந்து அப்ரூவல் ஆயிருக்கு. இதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து 1.7 லேக் தான் வந்து எனக்கு வந்து அப்ரூவல் ஆயிருந்தது. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு 1 லேக்குக்கு மேலே லோன் தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் வந்து நேவியில் சர்ச் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் பேடிஎம்லேயும் நீங்கள் வந்து சர்ச் பண்ணலாம். ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பார்த்துட்டு ஒருத்தனும் தோணுச்சது அப்படின்னா நீங்கள் வந்து இதில் அப்ளை பண்ணுங்கள். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு 3 லட்சம் ரூபாய் லோன் வந்து அப்ரூவல் ஆயிருக்கு அப்படின்னா இதில் என்னென்ன சார்ஜஸ் வந்து பிடிக்கிறாங்க அப்படின்னு வந்து பார்க்கலாம். ஸோ நீங்கள் வந்து நேவியை வந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அதில் ப்ராசஸிங் ஃபீ ஜிஎஸ்டி அப்படின்னு எதுவும் இருக்காது, வெறும் இன்ட்ரெஸ்ட் மட்டும்தான் இருக்கும். நேவியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு 18% இன்ட்ரெஸ்ட்டில் எனக்கு வந்து லோன் வந்து கொடுத்துருந்தாங்க. இந்த பேடிஎம்மில் வந்து எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வந்து பிடிக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுலேயுமே வந்து 18% தான், சேம் 18% தான் சார்ஜபிள் வந்து பண்ணுறாங்க. பட் இதில் வந்து அடிஷ்னலாக ஒரு சார்ஜஸ் இருக்குது. அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ப்ராசஸிங் ஃபீ. ஸோ நீங்கள் வந்து எவ்வளோ லோன் அமௌண்ட் வந்து எடுக்கிறீங்களோ அந்த லோன் அமௌண்ட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 3.75% அமௌண்ட்டை வந்து ப்ராசஸிங் ஃபீயாக சார்ஜஸ் வந்து பண்ணுறாங்க. மற்றபடி இதுவும் நேவி பர்சனல் லோனுமே வந்து சேம் தான். நேவியில் வந்து இந்த ப்ராசஸிங் ஃபீ அப்படிங்கிற ஒன்று வந்து அவாய்ட் பண்ணிடுவாங்க, பிடிக்க மாட்டாங்க. பட் பேடிஎம்மில் வந்து பார்த்தீங்கன்னா 3.75% வந்து ப்ராசஸிங் ஃபீ வந்து பிடிக்கிறாங்க. இதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 லட்சம் ரூபாய் லோன் எடுக்கிறீங்க அப்படின்னா அதில் 11,250 ரூபா உங்களுக்கு ப்ராசஸிங் ஃபீயாகவே வந்து போயிடும். அதனால் ஃபஸ்ட்டு நீங்கள் நேவியில் வந்து ட்ரை பண்ணுங்கள். நேவியில் உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா பேடிஎம்மில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நான் பேடிஎம்மில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 இயராக ட்ரை பண்ணி எனக்கே வந்து இப்போது லாஸ்ட் 4 மந்த்துக்கு முன்னாடி தான் எனக்கு வந்து அப்ரூவல் ஆச்சுது. ஒன்ஸ் அப்ரூவல் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம எப்போ அப்ளை பண்ணாலும் நமக்கு வந்து கண்டினியூஸாக அப்ரூவல் ஆகுது. அதே மாதிரி லிமிட்டை வந்து இன்க்ரீஸ் ஆகுது. இதில் வந்து பிடிக்கக்கூடிய டோட்டல் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 59,448 ரூபா பிடிக்கிறாங்க. ப்ளஸ்
ப்ராசஸிங் ஃபீ ஒரு 11,250 ரூபா சார்ஜஸ் வந்து பண்ணுறாங்க. டோட்டலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 வருஷத்துக்கு 70,000 சில்லற அமௌண்ட் வந்து உங்களுக்கு வட்டி வந்து சார்ஜஸ் வந்து பண்ணுறாங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 லட்சரூபா லோனை 2 வருஷத்துக்கு நீங்கள் இஎம்ஐயாக எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த அமௌண்ட் வந்து சார்ஜஸ் வந்து பண்ணுறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 லட்சரூபா அப்படின்னு நம்ம சூஸ் பண்ணதுனால தான் இதுக்கு வந்து வட்டி வந்து பார்த்தீங்கன்னா 18% வந்து போட்டிருக்காங்க. இந்த லோன் அமௌண்ட்டை நீங்கள் வந்து கம்மி பண்ணும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வட்டியை வந்து அதிகப்படுத்துகிறாங்க. இப்போ 1 லேக் லோன் வந்து நான் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ 1 லேக் லோன் வந்து நம்ம சூஸ் பண்ணும்போது ப்ராசஸிங் ஃபீ வந்து பாருங்கள் அதுவுமே இன்க்ரீஸ் ஆகுது. 3 லட்சரூபா லோன் எடுக்கும்போது 3.75% வந்து ப்ராசஸிங் ஃபீ வந்து போட்டிருந்தாங்க. பட் நீங்கள் வந்து 1 லேக்காக அதை வந்து கம்மி பண்ணி எடுக்கும்போது உங்களுக்கு ப்ராசஸிங் ஃபீ வந்து பார்த்தீங்கன்னா 4.5% ப்ளஸ் ஜிஎஸ்டி வந்து சார்ஜஸ் வந்து பண்ணுறாங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வட்டி. ஸோ 3 லட்சரூபா நம்ம லோன் எடுக்கும்போது 18% வட்டி வந்து டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க. பட் இப்போ வந்து நான் 1 லேக் லோன் வந்து போட்டிருக்கேன். 1 லேக் லோன் வந்து சூஸ் பண்ணும்போது 24% அதை வந்து இன்க்ரீஸ் பண்ணி காமிக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்போ நமக்கு 24% வந்து ஆனுவல் இன்ட்ரெஸ்ட் வந்து சார்ஜஸ் பண்ணுறாங்க 1 லேக்குக்கு. நம்ம வந்து இந்த 1 லேக்கை வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 வருஷத்துக்கு சூஸ் பண்ணியிருந்தால் நமக்கு வந்து 24% வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. பட் நேவியோட கம்பேர் பண்ணும்போது நேவியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு நல்ல சிபில் ஸ்கோர் இருக்கும்போது எனக்கு வந்து 18% இன்ட்ரெஸ்ட் வந்து போட்டிருந்தாங்க. உங்களுக்கு சிபில் வந்து நல்லா இருந்தது அப்படின்னா உங்களுக்கும் இன்ட்ரெஸ்ட் வந்து கம்மியாக கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். உங்களுக்கு சிபில் ஸ்கோர் வந்து ரொம்ப ரிஸ்கியான சிபில் ஸ்கோர் ஒரு 600 சில்லறையில் தான் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து 24% இல்லை 26% கூட உங்களுக்கு வந்து சார்ஜஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம லோன் அமௌண்ட்டை அதிகப்படுத்தும் போது நமக்கு வந்து வட்டியும் ப்ராசஸிங் ஃபீயுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கம்மியாகுது. நீங்கள் லோன் அமௌண்ட்டாக கம்மி பண்ணால் உங்களுக்கு வந்து வட்டியும் அதிகமாகுது ப்ராசஸிங் ஃபீயுமே வந்து அதிகமாகுது. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து நேவியில் எடுத்த லோன் அமௌண்ட்டை வந்து உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுறேன். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நேவியில் நான் எடுத்திருந்த லோன் அமௌண்ட்டு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 லட்சரூபா லோன் எடுத்திருந்தேன். இந்த 3 லட்சரூபா லோனை நான் இஎம்ஐ எடுத்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா 37 மாதம். 37 மாதம்னா 3 வருஷம் 1 மாதம் வந்து எக்ஸ்ட்ராவாக நான் வந்து இதில் இஎம்ஐ சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அப்படி இருக்கிறப்போ எனக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 18% தான் இன்ட்ரெஸ்ட்டு. 3 லட்சரூபா அமௌண்ட்டும் அப்படியே உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து அப்படியே டெபாசிட்டட் ஆயிரும். ஸோ நீங்கள் வந்து இன்ட்ரெஸ்ட் மட்டும் பேமெண்ட் வந்து பண்ணால் போதும். இதில் வந்து டோட்டல் இன்ட்ரெஸ்ட் வந்து 3 வருஷத்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 89,340 ரூபா தான் வந்து போடுறாங்க. இதில் ஜிஎஸ்டியோ ப்ராசஸிங் ஃபீயோ எதுவுமே வந்து இதில் வந்து அடிஷ்னலாக பிடிக்க மாட்டாங்க. அப்படி இருக்கிறப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுக்க வேண்டிய லோன் ஆப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நேவியில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு நேவியில் வந்து உங்களுக்கு லோன் கிடைக்கல அப்படின்னா பேடிஎம்மில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து எத்தனை மாதம் இஎம்ஐ சூஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத இதில் வந்து பாருங்கள். 37 மாதம் நான் வந்து இஎம்ஐ வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். 3 லட்சரூபா லோன் வந்து எடுத்திருக்கேன். ஸோ அப்படி இருக்கிறப்போ நேவி வந்து பேடிஎம்மை விட பெட்டராக இருக்கும் அப்படின்னு வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ லோன் அமௌண்ட் வந்து கம்மி பண்ண நமக்கு வந்து இன்ட்ரெஸ்ட்டும் ப்ராசஸிங் ஃபீயும் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. இதில் மினிமம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 20,000 அதிகபட்சமாக 3 லட்சரூபா வரைக்கும் என்னால் வந்து லோன் எடுக்க முடியும். நீங்கள் வந்து லோன் அமௌண்ட்டை வந்து கம்மி பண்ண டைமிங் வந்து சேஞ்சஸ் ஆகும். டோட்டலாக 2 விதமான டைமிங் மட்டும்தான் ஆஃபர் வந்து பண்ணுறாங்க. 1 லேக் லோன் எடுக்கிறோம் அப்படின்னா 1 வருஷம் டைமிங் கொடுக்குறாங்க, இல்லைனா அதுக்கு அடுத்தது 1.5 வருஷம் டைம் வந்து கொடுக்குறாங்க. ஸோ 1 வருஷம் டைமிங் கொடுத்தாங்கன்னா ஒரு இஎம்ஐக்கு வந்து பார்த்தீங்கன்னா 9,456 ரூபா பேமெண்ட் வந்து பண்ணணும். 1.5 வருஷம் எடுத்தோம்னா 6,670 ரூபா நம்ம வந்து பேமெண்ட் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். இதே இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் 1 லேக் லோன் எடுத்தீங்க அப்படின்னா உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு எவ்வளோ வந்து கிரெடிட்டட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராசஸிங் ஃபீ வந்து ஒரு 4,500 ரூபா வந்து சார்ஜஸ் வந்து பண்ணுறாங்க. இந்த 4,500 ரூபா போக 94,690 ரூபா கிட்ட உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து கிரெடிட்டட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. 1 வருஷத்துக்கான வட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 13,472 ரூபா ப்ளஸ் ஒரு 4,500 ரூபா. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேடிஎம்மில் பிடிக்கக்கூடிய டோட்டல் இன்ட்ரெஸ்ட். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு எமர்ஜென்சி தேவை அப்படிங்கிறப்போ இதில் வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். ரொம்ப மோசம் அப்படின்லாம் வந்து சொல்ல முடியாது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நேவியில் இருக்க அட்வான்டேஜ் இதில் இருக்காது. ஸோ நேவியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபார் க்ளோஸ் ஃபீ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 0. பட் உங்களுக்கு பேடிஎம்மில் வந்துட்டு நீங்கள் ப்ரீ க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2.5% இல்லை 3.5% இதில் வந்து எக்ஸ்ட்ரா எவ்வளோ பிடிக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து டிஸ்பிளே பண்ணல. பட் நீங்கள் வந்து பேடிஎம்மில் உள்ள லோனை வந்து ப்ரீ க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு வந்து சம் பர்சன்டேஜ் வந்து பேமெண்ட் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். 2.5 இருக்கலாம், 3.5 இருக்கலாம், இல்லை 4.5% இருக்கும். நீங்கள் வந்துட்டு பிரின்சிபல் அமௌண்ட்
அமௌண்ட் எவ்வளோ அமௌண்ட் வந்து பேமெண்ட் வந்து பண்ணாமல் வச்சிருக்கீங்களோ அந்த அமௌண்ட்டில் 2.5 இல்லை 4.5 அந்த அமௌண்ட்டை எக்ஸ்ட்ராவாக பே பண்ணி தான் நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி இதில் கஸ்டமர் கேர் சப்போர்ட் வந்து அதிகமாக இருக்காது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நினச்ச நேரத்தில் க்ளோஸும் பண்ண முடியாது. ஸோ உங்களுக்கு வந்து இதில் லோன் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது உங்களுக்கு இந்த லோன் அமௌண்ட் வந்து ஓகே தான், எனக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னா கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆக்செப்ட் பிளான் கண்டினியூ வித் கேஒய்சி அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. இதுக்கப்புறம் நீங்கள் கேஒய்சி வந்து கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ கேஒய்சியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களோட ஆதார் கார்டு நம்பர் என்டர் பண்ணி ஓடிபி மூலமாக வெரிஃபை பண்ணிட்டீங்க அப்படின்னா கேஒய்சி கம்ப்ளீட்டட் ஆயிரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயிலை வந்து நீங்கள் வந்து வெரிஃபை பண்ண வேண்டியது வரும். இதுக்கு உங்களோட பேங்க் அக்கௌண்ட் நம்பர் ஐஎஃப்எஸ்சி கோட் இதை கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 1 ரூபீஸ் சென்ட் பண்ணுவாங்க. அது சக்ஸஸ்ஃபுல்லாக கிரெடிட்டட் ஆயிருச்சு அப்படின்னா உங்களோட பேங்க் அக்கௌண்ட் வெரிஃபைட் ஆயிரும். இந்த பேங்க் அக்கௌண்ட் தான் உங்களுக்கு இந்த லோன் அமௌண்ட் வந்து சென்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபைனல் லோன். ஸோ இந்த அமௌண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆட்டோ பேமெண்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா இதில் ஆட்டோ செட்டப் இருக்கா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஸோ ஆட்டோ செட்டப் இருந்ததுன்னா அதை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் இந்த லோன் அமௌண்ட் வந்து உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வித்தின் செகண்ட்லேயே வந்து கிரெடிட்டட் ஆயிரும். ஸோ இவ்வளோ தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா பேடிஎம்மில் நம்ம பர்சனல் லோனுக்கு அப்ளை பண்ணும்போது நம்ம செய்ய வேண்டிய ப்ரொசீஜர் வந்து இது தான். இது தவிர என்கிட்ட வந்து சேலரி ஸ்லிப்போ இல்லை பேங்க் ஸ்டேட்மெண்ட்டோ என்கிட்ட வந்து எதுவுமே கேட்கல. ஆல்ரெடி நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 3 லாக் லோன் வேறு போய்கிட்டு இருக்குது. ஸோ அந்த லோனில் எந்த ஒரு ஃபெனால்ட்டியும் இல்லாமல் ஆன் டைமில் பேமெண்ட் வந்து பண்ணுறதுனால எனக்கு இது மாதிரி அப்ரூவல் ஆகுது. ஸோ நீங்கள் வந்து ஃப்ரெஷராக இது வரைக்கும் எதுலையுமே லோன் எடுக்காமல் இதான் ஃபஸ்ட் டைம் லோனுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படிங்கிறப்பவும் உங்களுக்கு வந்து மோஸ்ட்லி ரிஜெக்டட் தான் ஆகும். ஸோ இந்த ஆப்னு இல்லை, நீங்கள் எந்த லோன் ஆப்பில் ஃபஸ்ட் டைம் ஃப்ரெஷ்ஷாக அப்ளை பண்ணாலும் ரிஜெக்டட் தான் ஆகும். ஆரம்பத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 5 இயர்ஸ்க்கு முன்னாடி நானுமே வந்து லோன் எடுக்க நிறைய ஆப்பில் ட்ரை பண்ணேன். ஒரு ஆப்பில் கூட ஒரு 5000 ரூபீஸ் கூட எனக்கு வந்து லோன் கொடுக்கல. ஸோ கண்டினியூஸாக ட்ரை பண்ணி ஒரு வழியாக ஒரு பேனோ பே லேட்டரில் வந்து ஃபஸ்ட்டு லோன் வந்து சிஸ்டமனியில் எடுத்து அதுக்கப்புறம் சிபில் இன்க்ரீஸ் ஆன பிறகு தான் லோன் கொடுத்தாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.